Hello friends, welcome to Life is Tasty. இன்னைக்கு நம்ம bread palkova எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு yummy sweet recipe இது. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். Bread pieces எல்லாத்தையும் square square ஆ கட் பண்ணனும். So இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிரலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கணும் பொரிக்கிற அளவுக்கு. அந்த கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் பீசஸை இதுக்குள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். பிரெட் வந்து நல்லா காஞ்சி இருக்கணும். லைட்டா கூட அதுல தண்ணி இருக்க கூடாது. தண்ணி இருந்துச்சுனா பிரெட் பீசஸ் வந்து நிறைய எண்ணெயை உறிஞ்சிரும். சோ நம்ம நல்லா ஃப்ரை பண்ண அப்புறமா பிரெட்டோட கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சிஷ் கலர் வரும்போது நம்ம வந்து அதை எடுத்துறலாம். இந்த மாதிரி ஒரு 7 ஸ்லைஸ் பிரெட் வந்து நம்ம பண்ணிக்கணும். இப்போ நம்ம பிரெட் எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இந்த ஃப்ரை பண்ண பிரெட் பீசஸ் சும்மா சாப்பிடவே சூப்பரா இருக்கும். இப்போ அத எல்லாத்தையும் ஒரு பவுல் குள்ள கொட்டிரலாம். அதுல 250 ml milk வந்து நம்ம ஆட் பண்ணனும். பால்ல நல்ல பிரெட் வந்து முங்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes அதல நல்ல ஊற விட்டுட்டு அப்புறமா நம்ம அந்த பிரெட் பீசஸ உடைக்கணும். ஆல்ரெடி பால் அந்த பீசஸ் குள்ள போனனால ஈஸியா உடைஞ்சிரும். பால்ல பிரெட் நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இப்போ sugar syrup வந்து நம்ம prepare பண்ணிரலாம். 100 g சீனி எடுத்துக்கலாம். அது கூட 1 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு sugar நல்லா melt ஆகற வரைக்கும் வெயிட் பண்ணனும். சோ இப்போ வந்து நமக்கு சீனி தண்ணி ரெடி ஆயிட்டு அதுல நம்ம பாலோட mix பண்ணி வச்சிருக்க பிரெட் வந்து உள்ள சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணனும். நல்லா mix பண்ணனும். அந்த sugar syrup கூட நம்ம பிரெட் வந்து நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் அதிகமா வேணும்னா எக்ஸ்ட்ரா sugar வந்து சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் மிக்சர் வந்து நம்ம sugar syrup கூட நல்லா mix ஆகுது. இல்ல தர பிரெட் அல்வா மாதிரியே அதே கலர்ல வேணும் நினைச்சீங்கன்னா பிரெட் ஃப்ரை பண்ணும்போதே இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணனும் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும். அப்புறமா பால் கூட ஊற வைக்கும் போது ரொம்ப அதை உடைக்காம கொஞ்சம் கொஞ்சம் பிரெட் பீசஸ் இருக்கிற மாதிரி பண்ணோம்னா அந்த டேஸ்ட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம பால்கோவா மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். லைட்டா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 4 ஸ்பூன் நெய் எடுத்துட்டு நெய்யில கேஷ்யூநட் அண்ட் கிஸ்மிஸ் பழம் ரெண்டையும் அந்த நெய்யில வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கிஸ்மிஸ் பழம் நல்லா புஃப்னு வந்ததுக்கு அப்புறமா அதை நம்மளோட பிரெட் பால்கோவால சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட நம்மளோட ஸ்வீட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியா நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். 2 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட பிரெட் பால்கோவா ரெடி. இப்போ நம்ம இதை சாப்பிடலாம். இது ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பாருங்க அந்த ஸ்மூத் டெக்ஸ்சர், பால்கோவா டெக்ஸ்சர் வந்து இதுக்கு வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் பாய்.